அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்முடைய இந்திய ஞான மரபை பொறுத்த வரைக்கும் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பது நம்முடைய அடியார்களினுடைய அனுபவ வெளிப்பாடு. இறைவன் எங்கும் இருக்கிறான். எங்கே இருக்கிறான் உன் நாராயணன் என்று கேட்டபொழுது குழந்தை பிரகல்லாதன், அப்பா எங்கே இருக்கிறான் என்று கேட்டீர்களே, நீ சொன்ன சொல்லிலும் ஊழன், எங்கே இருக்கிறான் என்ற அந்த கேள்வியிலும் அவன் இருக்கிறானப்பா என்று அவன் சொன்னதாக கம்பன் எழுதுவான். எங்கும் இருக்கிறான் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். நீ பாராக இருக்கிறாய், உலகமாக இருக்கிறாய், விண்ணாக இருக்கிறாய், மண்ணொடு நீர் அனல் காலொடு ஆகாயம் மதியிரவி எண்ணில் வரும் இகபரமும் எண் திசையும் பெண்ணினொடு ஆண் பெருமையொடு சிறுமையுமாம் பேராளன் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய அனுபவம். இறைவன் எங்கும் இருக்கிறான். தாய்மானவர் சொல்லுகிறார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகில அண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு உயிருக்கு உயிராய் செய் வைத்து தழைத்தது எது என்று. அவன் எங்கும் இருக்கிறான் என்றால் சரி, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி அவர்களுக்கு இந்த பேருண்மை புலப்படுகிறது? ஒரு வெளிநாட்டிலிருந்து அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு குட்டி பையன், அவனை கூட்டுக்கிட்டு ஒரு அப்பா இங்கே வரார். அவர் பல வருஷங்களுக்கு முன்னால் அங்கே போய் செட்டில் ஆனவர், அமெரிக்கான்னு வச்சிங்களேன், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவர், வாடா நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவனை அழைச்சிக்கிட்டு அவர் அவங்க மனைவி அந்த பையன் எல்லாம் வராங்க. இங்கே இருக்கிற பல கோவில்கள் திருத்தலங்கள் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப சென்னை விமான நிலையத்தில் ஏறுறப்போ அந்த பையன் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்னடா சந்தேகம்? இவ்வளோ நாள் கோவிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனேப்பா, சாமிகளெலாம் அழைச்சிட்டு போனேப்பா, உண்மையிலே சாமியோட சைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டான். நம்ம பசங்களுக்கு இப்படி தானே வினோதமான சந்தேகம்லாம் வரும். ஒரு குட்டி பையன் கேட்குறான், அப்போ கடலில் கடல் இல்லை குளத்தில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சுன்னா குளத்தில் இருக்கிற மீன்லாம் எங்கேப்பா போகுன்றான். குளத்தில் எப்படி தீ பிடிக்கும் இது அப்பா சொல்லவா முடியும்? இல்லைடா கண்ணா, குளத்தில் திடீர்னு தீ பிடிச்சின்னா அந்த மீன்லாம் இதோ இதோ இந்த அரச மரம் இருக்குல்ல மரத்து மேலே ஏறிக்கும்ப்பா அப்படின்னார். அப்பா மீன் எப்படிப்பா மரத்து மேலே ஏறும்? அவன் விடமாட்டான். மீன் எப்படிப்பா மரத்து மேலே ஏறும்னு இவர் சொன்னார். டே குளத்தில் எப்படிரா தீ பிடிக்கும், பெசாமிடுறா அப்படின்னார். பசங்க இப்படி தான் ஏதாவது இடக்க முடக்கா வினோதமாலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவன் கேட்டான், அப்பா சாமியோட சைஸ் என்னப்பா அப்படின்னு. அவர் பிரமாதமாக ஒரு பதில் சொல்லார் பாருங்க. சாமியோட சைஸாடாக்கண்ணா அதோ பார் அப்படின்னு தூரக்க ஒரு விமானம் ஒன்று வந்துகிட்ருக்கு. அந்த விமானம் இப்போ எவ்வளோ என்ன சைஸில் இருக்குது அப்படின்னார். அப்போது ரொம்ப குட்டியாக இருக்குப்பா அப்படின்னா. அப்போ இன்னொரு விமானம் கீழே லேண்ட் ஆகிட்டுருக்குது, இது டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடுச்சு, அது லேண்ட் ஆகிட்டுருக்குது. தோ இப்போ வந்துருச்சு இல்லையா, இந்த பிளேன் எவ்வளோ பெருசு இருக்குது? பெருசுப்பா, பெருசாக இருக்குப்பா. சரி அது ஏன் குட்டியாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்ற, ரெண்டும் ஏறக்குறைய ஒரே சைஸ் தான், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னார். அவனுக்கு தெரில. அவர் சொன்னார், அது மேலே இருக்குது அதனால் குட்டி, இது பக்கத்தில் இருக்குது அதனால் இவ்வளோ பெருசாக தெரியுது. சாமி அப்படி தான்ப்பா, உண்மையான சாமியோட அளவு அப்படிங்கிறது உனக்கும் சாமிக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை பொறுத்துது. நிறைய பேருக்கு அவர் ரொம்ப தள்ளி இருக்கிறாரு, அதனால தான் அவன் சாமின்னா ரொம்ப சாதாரணமாக அல்பமாக ஒன்றும் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அப்படி ஒருத்தர் இல்லைன்னே பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் மகான்களும் ஞானிகளும் இறைவனோடு மிகவும் நெருங்கி விட்டார்கள். இறைவனோடு அவர்கள் இரண்டரை இணைகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர்களுக்கு இறைவனுடைய அளவாகவே இறைவனுடைய சொரூபமாக தெரிகின்றது. அங்கு இங்கு அனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் தாயுமானவர் அந்தளவுக்கு இறைவனை நெருங்கிவிட்டார் என்று பொருள். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே என்று மணிவாசக பெருமான் பாடுகிறார் என்றால் ஈசனோடு அவர் இரண்டரை இணைந்திருக்கிற காரணத்தினால் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர இறைவன் தெரிகின்றான். நாமெல்லாம் எவ்வளவு தூரம் இறைவனிடம் இருந்து தள்ளி இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இறைவனுடைய உண்மையான அளவு நமக்கு தெரிகின்றது. இறைமை என்பது நம்முடைய மனதின் அளவு, இறைமை என்பது அவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை குறிப்பது. இறைமை என்பது இறைவன் வேறு தான் வேறு என்கிற இரண்டு அற்ற நிலையத்தை குறிப்பது. அதை அடைந்தவர்கள் மகான்கள், அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் சில பேர், ஏற்கனவே அடைந்து விட்டதாக மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் சில பேர். ஆனால் எல்லோருமே ஒரு விமானத்தை
தொலைவில் இருந்து பார்க்கிறவர்கள் அல்லது அருகில் இருந்து பார்க்கிறவர்கள், நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு இறைவனுடைய சொரூபத்தை தரிசனமாக பெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.